திருச்சியில் பெருகி வரும் வாகன நெருக்கடிகளை குறைக்க ஆங்காங்கே மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இருந்தாலும் போக்குவரத்து நெரிசல் தீர்ந்த பாடில்லை. இதனை கருத்தில் கொண்டு திருச்சி கரூர் நெடுஞ்சாலையில் கலைஞர் அறிவாலயம் அருகே மேம்பாலம் அமைக்க கடந்த 2022 முடிவெடுக்கப்பட்டது. இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் அதில் தற்போது சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. அதாவது, ஓடத்துறை மல்லச்சிபுரம் உயர்த்தப்பட்ட வழித்தடத்தில் திருத்தப்பட்ட நீளத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை இறுதி செய்துள்ளது. திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பறவைகள் பூங்காவிற்கு பிறகு பாலம் முடிவடையும் என்று முதலில் முன்மொழியப்பட்ட நிலையில், தற்போது குடமுருட்டி பாலத்திற்கு பிறகு கீழே இறங்கும் வகையில் பாலத்தின் வடிவமைப்பு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையில் பறவைகள் பூங்கா செயல்பட தொடங்கும் பட்சத்தில் வாகனங்கள் செல்ல வசதியாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேம்பாலத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் பணியை துரிதப்படுத்த சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி மேலசிந்தாமணி, சத்திரம் பேருந்து நிலையம், அண்ணா சிலை பகுதிகளில் மாநில நெடுஞ்சாலைத்துறை நிலம் கண்டறியும் பணி நடைபெற்று வருகிறது. குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே உள்ள குறுகிய உயர்மட்ட பாலத்திற்கு பதிலாக கரூர், கோவை, ஈரோடு மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் நெரிசல் மிகுந்த சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் கலைஞர் அறிவாலயம் ஆகிய பகுதிகளை கடந்து செல்வதற்கும் உதவும் வகையில் பாலம் மற்றும் சாலை அமைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோவிலில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் திருச்சி டு கரூர் குடமுருட்டி பாலம் அருகே உள்ள உயர்த்தப்பட்ட சாலையுடன் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய சாலையும் இணைவதற்கு வாய்ப்பு உள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணி சுமூகமாக முடிந்தால் கலைஞர் அறிவாலயம் மேம்பாலம் கட்டும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனர்.